ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த வீடியோவில் 10th ஜியாகிரஃபியில் இந்தியாவின் காலநிலை லெசனில் பருவகாலங்கள் டாப்பிக்கில் இருக்கிற வடகிழக்கு பருவக்காற்று மற்றும் குளிர்காலம் பற்றி சொல்ல போகிறேன். எங்களுடைய டிஎன்பிஎஸ்சி தொடர்பான மற்ற வீடியோ உங்களுக்கு வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் உள்ள பிளேலிஸ்ட் லிங்கை கிளிக் பண்ணுங்கள். எங்களுடைய வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ரெட் கலரில் இருக்கிற சப்ஸ்கிரிப்ஷன் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. 10th ஸ்டாண்டர்ட் ஜியாகிரஃபியில் செகண்ட் லெசன் தான் இந்தியாவின் காலநிலை அந்த டாபிக். அதில் வந்து பருவக்காலங்கள் அந்த டாப்பிக்கில் வந்து ஏற்கனவே தென்மேற்கு பருவக்காற்று பற்றியும் கோடைக்காலம் பற்றியும் ஒரு வீடியோவில் போட்டிருக்கோம். இந்த வீடியோவில் வந்து அந்த டாப்பிக்கில் இருக்கிற அடுத்த ரெண்டு ஹெட்டிங், வடகிழக்கு பருவக்காற்று மற்றும் குளிர்காலம், அதை பற்றி தான் நான் வந்து இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வடகிழக்கு பருவக்காற்று பற்றி சொல்கிறேன். வடகிழக்கு பருவக்காற்று அது எந்தெந்த மாதத்துக்கிடையேன்னு பார்த்தோம்னா அக்டோபர் நவம்பர் அந்த மாதத்தை தான் வந்து வடகிழக்கு பருவக்காற்று காலங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து தென்மேற்கு பருவக்காற்று பற்றி மாதிரி தான் இருக்கும். இந்த அக்டோபர் நவம்பர் அந்த காலத்தில் அந்த மாதத்தில் பார்த்தோம்னாக்கா நம்ம இந்திய நிலப்பகுதி வந்து குளிராக இருக்கும், அது நமக்கே தெரியும். வெப்பத்தை வந்து இழந்து காணப்படும், குளிர்ந்து தான் காணப்படும். அப்போ வந்து நம்ம கடலை கம்பேர் பண்ணும்போது கடலோட வெப்பநிலை வந்து அப்போ மிதமாகவே இருக்கும். வெப்ப கோடை காலத்தில் எப்படி இருந்துச்சோ அதே போல தான் கடலோட வெப்பமும் இருக்கும். ஆனால் நிலப்பகுதியோட வெப்பம் தான் வந்து குறைஞ்சி காணப்படும். இந்திய நிலப்பகுதி வந்து வெப்பத்தை இழந்து காணப்படும். நிலத்தோட வெப்பநிலை வந்து குறைந்து சென்றாலும் கடலோட வெப்பநிலை வந்து மிதமாகவே தான் இருக்கும். நிலப்பகுதியோட வெப்பநிலை கடலோட கம்பேர் பண்ணும் போது நிலப்பகுதி தான் வந்து குளிர்ந்து காணப்படும். இதனால கடல் பகுதியில் வந்து குறைந்த அழுத்தமும் நிலப்பகுதியில் வந்து உயர் அழுத்தமும் ஏற்படுது. நார்மலாக நம்ம வந்து காற்று வந்து உயர் அழுத்த பகுதியிலிருந்து குறைந்த அழுத்த பகுதியை நோக்கி தான் வீசும். அப்போ காற்று வந்து உயர் அழுத்தத்திலிருந்து குறைந்த அழுத்தத்தை வீசும்போது நிலத்திலிருந்து கடலை நோக்கி வீசுது. காற்றானது நிலத்திலிருந்து கடலை நோக்கி வீசுது. நிலத்திலிருந்து வீசுறதுனால இந்த காற்று பார்த்தோம்னாக்கா குளிர்ந்த வறண்ட காற்றாக இருக்கும், வறண்ட காற்றாக இருக்கும். எதனால அப்படின்னு பார்த்தோம்னாக்கா இது நிலத்திலிருந்து வீசுறதுனால குளிர்ந்த வறண்ட காற்றாக இருக்கும். நிலத்திலிருந்து வீசுறதுனால குளிர்ந்து வளர்ந்து வறண்ட காற்றாக இருக்கிறதுனால நம்ம நிலப்பகுதிக்கு வந்து எந்த ஒரு மழைப்பொழிவும் தராது. இந்த வடகிழக்கு பருவக்காற்று ஃபஸ்ட்டு நிலப்பகுதி நிலத்திலேருந்து தோன்று காற்று உருவாகிறதுனால நிலப்பகுதியில் ஃபஸ்ட்டு மழையை தராது. ஆனால் அது வங்காள விரிகுடாவை கடக்கும் போது அங்கே இருக்கிற ஈரப்பதத்தை உறிஞ்சி சோழமண்டல கடற்கரை பகுதிக்கு ஃபஸ்ட்டு மழையை தருது. சோழமண்டல கடற்கரை பகுதி அப்படின்னா எந்தெந்த பகுதியை சொல்கிறாங்கன்னு பார்த்தோம்னா கடலூர், திருவள்ளூர், விழுப்புரம், காஞ்சிபுரம் இந்த நான்கு மாவட்டத்தை தான் சோழமண்டல கடற்கரை அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வடகிழக்கு பருவக்காற்று நிலப்பகுதியிலிருந்து காற்று வீசி வங்காள விரிகுடாவை கடந்து அங்கே இருக்கிற ஈரப்பதத்தை உறிஞ்சி ஃபஸ்ட்டு சோழமண்டல கடற்கரை பகுதிக்கு கனத்த மழையை தருது. அதுக்கப்புறம் பார்த்தோம்னாக்கா இந்த வடகிழக்கு பருவக்காற்றுனால தான் நம்ம தமிழ்நாட்டுக்கும் மழை கிடைக்கிறது. ஆந்திர பிரதேசத்துக்கும் தமிழ்நாட்டுக்கும் இந்த வடகிழக்கு பருவக்காற்றுனால தான் வந்து மழை கிடைக்குது. நம்ம தென்மேற்கு பருவக்காற்றில் பார்த்துருப்போம், அந்த பருவக்காற்றுனால நமக்கு எந்த ஒரு மழைப்பொழிவும் கிடைக்கல அப்படின்ட்டு நம்ம தென்மேற்கு பருவக்காற்று வீடியோலேயே பார்த்துருப்போம். வடகிழக்கு பருவக்காற்றுனால தான் வந்து நம்ம தமிழ்நாட்டுக்கு மழை கிடைக்குது. இதான் வந்து வடகிழக்கு பருவக்காற்று பற்றி சொல்லியிருப்பாங்க. அடுத்தது பார்த்தோம்னா குளிர்காலம். குளிர்காலம் எந்தெந்த மாதத்துக்கு இடையானது பார்த்தோம்னா டிசம்பர்லேருந்து பிப்ரவரி அந்த காலத்துக்கு இடைப்பட்டதை தான் வந்து குளிர்காலம் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ஏற்கனவே வந்து கோடை காலம் பார்த்துருப்போம், அதுக்கு ஆப்போசிட்டாக வருதுன்னு நான் அங்கேயே சொல்லியிருப்பேன். அதே போல தான் இங்கே குளிர்காலத்தில் பார்த்தோம்னா சூரியனோட செங்குத்து கதிர்கள் வந்து மகர ரேகை மீது விழுது. கோடை காலத்தில் பார்த்தோம்னா கடக ரேகை மீது விழுது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. குளிர்காலத்தில் மகர ரேகையின் மீது விழும். குளிர்காலத்தில் சூரியனோட செங்குத்து கதிர்கள் மகர ரேகையின் மீது விழுது. இதனால வட இந்திய நிலப்பகுதி மிகவும் குளிர்வடைந்து சராசரி வெப்பம் 21 டிகிரி செல்சியஸ் குறைந்து காணப்படும். அங்க பார்த்த என்ன பார்த்தோம்னாக்கா கோடை காலத்துல 45 டிகிரி செல்சியஸ்ல பார்த்தோம், இங்க குளிர்காலத்துல 21 டிகிரி செல்சியஸா குறைந்து காணப்படுது. பகல் மற்றும் இரவு நேர வெப்பநிலையில வந்து பெருசா வேறுபாடு எதுவும் இருக்காது. நார்மலா எப்போதும் போல இருக்கிற மாதிரியே தான் இருக்கும், ரெண்டும் சேமா இருக்கிற மாதிரி தான் இருக்கும். பகல் மற்றும் இரவு நேர வெப்பநிலையில வேறுபாடு காணப்படுறதில்லை எப்பனா குளிர்காலத்துல. அடுத்து பார்த்தோம்னா மேற்கத்திய இடையூறு காற்று அப்படின்ட்டு ஒரு இது சொல்லியிருப்பாங்க. மேற்கத்திய இடையூறு காற்று அப்படின்னா என்னன்னாக்கா நம்ம இந்தியாவில் குளிர்காலத்தில் மத்திய தரைக்கடலில் ஒரு தாழ்வழுத்தம் உருவாகுது. அந்த தாழ்வழுத்தம் உருவாகி கிழக்கு நோக்கி நகர்ந்து ஈரான் மற்றும் ஆப்கானிஸ்தானை கடந்து இந்தியாவை வந்தடையுது. அந்த தாழ்வழுத்தம் உருவாகுதுல அதுக்கு தான் வந்து மேற்கத்திய இடையூறு காற்றுன்னு சொல்கிறாங்க.
மேற்கத்தீவு இடையூறு காட்சினா என்னன்னாக்கா, இந்தியாவில் குளிர்காலத்தில், எப்பனா குளிர்காலத்தில் மத்திய தரைக்கடலில், எங்கன்னா மத்திய தரைக்கடலில் ஒரு தாழ்வழுத்தம் உருவாகுது. அந்த தாழ்வழுத்தத்துக்கு பேர் தான் வந்து மேற்கத்திய இடையூறு காற்று. அந்த தாழ்வழுத்தம் கிழக்கு நோக்கி நகர்ந்து, மத்திய தரைக்கடலில் உருவாகிற தாழ்வழுத்தம் கிழக்கு நோக்கி நகர்ந்து ஈரான் ஆப்கானிஸ்தான் எங்க கடந்து வருதுனாக்கா, ஈரான் மற்றும் ஆப்கானிஸ்தானை கடந்து தான் வந்து இந்தியாவை வந்தடையுது. அந்த தாழ்வழுத்தத்துக்கு பேர் தான் வந்து மேற்கத்திய இடையூறு காற்று. அடுத்து இந்த தாழ்வு அழுத்தத்தை எந்த காற்றோட்டம் கொண்டு வருது அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, ஜெட் காற்றோட்டம். இந்த தாழ்வு அழுத்தத்தை இந்தியாவுக்கு கொண்டு வருவதில் ஜெட் காற்றோட்டம் வந்து முக்கிய பங்கு வகிக்குது. இதனால எங்கெங்கெல்லாம் மழைப்பொழிவு கிடைக்குது அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, பஞ்சாப், ஹரியானா, இமாச்சல பிரதேசம். எங்கெங்கன்னா பஞ்சாப், ஹரியானா, இமாச்சல பிரதேசம். இந்த மேற்கத்திய இடையூறு காற்றுகளால் எங்கெங்க மழைப்பொழிவு கிடைக்குதுன்னு பார்த்தோம்னா, பஞ்சாப், ஹரியானா, இமாச்சல பிரதேசத்துல. இந்த மழை வந்து கோதுமை விளைச்சலுக்கு ரொம்ப முக்கியமானது, கோதுமை விளைச்சலுக்கு ரொம்ப பயனளிக்குது. ஜம்மு காஷ்மீர் குன்றுகளுக்கு பனிப்பொழிவை தருது. ஜம்மு காஷ்மீர் குன்றுகளுக்கு பனிப்பொழிவை தருவது எதுனாக்கா, மேற்கத்திய இடையூறு காற்றுகள். தேங்க்யூ.